அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவகிரகங்களில் முக்கியமான கடவுள் அப்படின்னு சொன்னால் அது குரு பகவான்னு சொல்லலாம். அதாவது இரவில் வானில் பார்க்கும்போது பொன்னிற ஒளியோடு மின்னி கொண்டிருப்பது தான் வியாழன் கிரகம். இந்த வியாழன் கிரகம் தான் நம்மளுடைய இந்து மத புராணங்களிலும் இந்திய ஜோதிட கலையிலும் குரு பகவான் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. நவகிரகங்களில் முடிந்த அளவு நன்மையான பலன்களை அதிகமாக வழங்கக்கூடிய ஒரே கிரகம் அப்படின்னு சொன்னால் அது வியாழன் அல்லது குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பகவானுடைய பல சிறப்புகள் இருந்தாலும், குரு பகவானுடைய வழிபாடுகளை நாம் எப்படி மேற்கொள்ளணும், இப்படி மேற்கொள்வதால் நமக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும், யாரெல்லாம் குரு பகவானுக்கு அதிகமான வழிபாடுகளை செய்யலாம், குரு பகவானுக்கு உரிய தலங்களாக என்னென்ன தலங்கள் இருக்கிறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். புராணங்களின்படி குரு பகவான் பிரம்மதேவருடைய மானச புத்திரனான ஆங்கிரச முனிவருக்கும் ஸ்வேதா தேவிக்கும் பிறந்த புத்திரர்களில் ஒருவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நுண்ணறிவு, சிறந்த ஞானம், நற்குணங்கள் ஆகியவற்றுக்கு அதிபதியாக குரு பகவான் இருப்பதால தான் இவருக்கு ஞான தலைவன் அப்படின்னும் பெயர் சொல்கிறாங்க. மேலும் பிரகஸ்பதி என்றும் சொல்லப்படுது. வியாழன், குரு, மந்திரி, அமைச்சர், ஆசான் அப்படின்னு பல்வேறு பெயர்கள்லையும் இந்த குரு பகவானை அழைக்கிறோம். குரு பகவான் காசி நகரில் சிவபெருமானை குறித்து நீண்ட காலம் தவம் இருந்தாரா. சிவனுடைய காட்சி கிடைக்கப்பெற்று தேவர்களுக்கும் குருவாக இருக்கக்கூடிய தேவகுரு பதவியையும், நவகிரகங்களில் சுபகிரகமாக இருக்கக்கூடிய வரத்தையும் இந்த குரு பகவான் ஈசனிடமிருந்து பெற்றார் அப்படின்னு சொல்லப்படுது. குரு பகவானுக்கு யமகண்டன், கசன் என்கிற ரெண்டு புதல்வர்கள் இருந்தாங்க. 9 கிரகங்களில் சாத்வீக குணத்தையும் சுபகிரகமாகவும் இருப்பதாலும் இவருக்கு வியாழன், பொன்னன் அப்படிங்கிற பெயர்களும் சொல்கிறாங்க. ஜாதக கட்டத்தில் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. நாம் குரு பகவான் எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்தே நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் ஜாதக கட்டத்தில் குரு பகவான் 5-7 இட பார்வை பார்வை அப்படின்னு சொன்னால் சகல சௌபாகியத்தையும் ஏற்படுத்துவார் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஒரு ஆண் அல்லது பெண்ணுடைய ஜாதகத்தில் வியாழன் நோக்கம் என சொல்லக்கூடிய குரு பகவானின் சுப பார்வை பெற்ற காலத்தில் செய்யப்படக்கூடிய திருமணம் சகல நன்மைகளையும் தம்பதியரின் வாழ்க்கையில் ஏற்படுத்துமா. குரு பகவானுடைய சுப பார்வை தான் ஒருவருக்கு இருக்கக்கூடிய காலத்தில் செய்யப்படக்கூடிய திருமணம் அப்படிங்கிறது சகல நன்மைகளையும் தம்பதியருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுவதால் குருவுடைய பார்வை ஒரு திருமணத்திற்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுதுன்னு சொல்லலாம். இதனால தான் நவகிரகங்களில் குரு பகவான் சுபகிரகம் அப்படின்னு சொல்கிறோம். குரு பகவானுடைய சுப பார்வை தான் ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான பிரதான காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்வதால், குழந்தை பாக்கியம் இல்லாத குரு பகவானுடைய வழிபாட்டை மேற்கொண்டா அவர்களுக்கு நிச்சயமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வியாழன்கிழமை நாட்கள்ல குரு பகவானுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். குறிப்பா அவருக்கு விரதம் இருந்து கூட வழிபாட்டை மேற்கொண்டாங்க அப்படின்னா நிச்சயமா அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதனால குருவுடைய பார்வை நமக்கு முக்கியப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஜாதகத்தில் பிற கிரகங்கள் எப்படிப்பட்ட பாதகமான அமைப்பில் இருந்தாலும் சரி, அந்த கிரகங்கள் மீது குரு பகவானுடைய சுபபார்வை ஏற்படும் பட்சத்தில் பிற கிரகங்களால் பாதகமான பலன்கள் ஏற்படாமல் தடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எப்படிப்பட்ட கஷ்டம் நமக்கு இருந்தாலும் சரி, அதை நீக்க வல்லவராக நீதிமானாக குரு பகவான் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சாஸ்திரங்கள் பலவற்றை கற்றறிந்த குரு பகவான் ஒரு ஜாதகருக்கு எந்த அளவிற்கு நற்பலன்களை அளிக்க வேண்டும் அப்படின்னு தீர்மானம் செய்கிறாரு. மிக உயர்ந்த அதிகாரமிக்க பதவிகள், அமைப்புகள் பெறக்கூடிய நிறுவனங்களை தலைமையேற்று வழிநடத்தி செல்லக்கூடிய யோகம், பெரும்பான்மையான மக்களுக்கு ஆன்மீக வழிகாட்டக்கூடிய ஆன்மீக தலைவர், பீடாதிபதி, துறவி போன்ற அனைத்திற்கும் காரணகர்த்தாவா இந்த குரு பகவான் இருக்காரு. அதனால் நாம் எந்த ஒரு செயலை செய்தோம் அப்படின்னாலும் இந்த குருவுடைய பார்வை மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம்.
ஆங்கில மாதத்தில் 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவங்களும் புனர்பூசம் பூரட்டாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் தனுசு மீனராசிகளில் பிறந்தவர்கள் மற்றும் வியாழன்கிழமைகளில் பிறந்தவங்க குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் வியாழன்கிழமையில் குரு பகவான் விரதம் இருப்பது ரொம்பவே நல்லது. நீங்கள் இது போல் 3, 12, 21, 30 மற்றும் இந்த வியாழன்கிழமையில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த குரு பகவானுடைய வழிபாட்டை நீங்களும் மேற்கொள்ளுங்கள். ஒரு வளர்புரை வியாழன்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து கொண்டு நெற்றியில் சந்தனத்தை பூசிக்கொண்டு நாம் குரு பகவானுடைய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். பிறகு நம்மளுடைய பூஜை அறையில் தட்சிணாமூர்த்தியின் படத்தை மஞ்சள் நிற விரிப்பில் கிழக்கு திசை பார்த்தவாறு வைத்து மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரித்து 6 அகல் விளக்கு தீபங்கள் ஏற்றி இனிப்புகள் கொண்டைக்கடலைகள் சர்க்கரை பொங்கல் கற்கண்டுகள் ஆகியவற்றை நைவேத்தியமாக வைத்து தூபங்கள் கொளுத்தி தட்சிணாமூர்த்திக்கு தீபாராதனை காட்டி குரு பகவானுக்கு உரிய மந்திரங்களை துதித்து பூஜைகளை நிறைவு செய்யலாம். இந்த வியாழக்கிழமை விரத காலத்தில் ஒருவேளை உணவு மட்டும் உண்பது சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. வியாழக்கிழமைகளில் இந்த குரு பகவானுக்கான விரதம் இருப்பதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் குரு பகவானுடைய அருளால் அனைத்து நன்மைகளும் நிச்சயமாக பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. குரு பகவான் விரதத்தை மற்ற ஆங்கில தேதி நட்சத்திரம் கிழமை ராசி ஆகியவற்றில் பிறந்தவங்களும் குரு பகவானுக்குடைய வழிபாடை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வியாழன்கிழமை நாட்களில் இது போன்ற வழிபாடுகளும் விரதங்களும் மேற்கொண்டு குரு பகவானுக்காக நாம் விரதம் இருக்கிறோம் அப்படின்னா மாலை வேளையில் அவருடைய சன்னதிக்கு சென்று குறிப்பாக நவகிரக சன்னதிக்கு சென்று கூட வழிபாடு செய்து நாம் விரதத்தை முடிக்கலாம். நாம் இந்த நாளில் தானமாக கொடுக்கக்கூடிய ஒரு பொருளால் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்களும் கஷ்டங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பிட்டு மனிதர்கள் தவிர மற்ற ஜீவராசிகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய உணவு முறைகள் அப்படிங்கிறது மிக மிக நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்வதால் பசுவிற்கோ குறிப்பாக யானைக்கு இந்த வழிபாடுகளை மேற்கொள்ளும் பொழுது நம்ம தானமாக உணவுப் பொருட்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் வழிபடக்கூடிய கோவில்களில் யானை இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அந்த யானைக்கு பழங்கள் வாங்கி கொடுத்து இந்த குரு பகவானுடைய வழிபாடை மேற்கொண்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி அதிலும் குறிப்பிட்டு இந்த குரு பகவானுக்கு உரிய நாள் நட்சத்திரம் கிழமையில் வியாழன்கிழமையில் பிறந்தவங்க இது போன்று இருக்கிறவங்க கோவிலுக்கு சென்று யானைக்கு நாம் பழம் வாங்கி கொடுத்தோம் உணவு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விலகி குருவுடைய பார்வை அவர்கள் மீது விழும் அப்படின்னு சொல்வதால் இப்படி குரு பகவானுடைய வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. மேலும் என்ன செய்யலாம் அப்படின்னா குரு பகவானுக்கு உரிய சுண்டல் மாலை, அதாவது நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்னா அதிகாலையிலேயே சுண்டல் மாலையை குரு பகவானுக்கு சாற்றி வழிபாடுகளை மேற்கொள்வது நிறைய பேர் மேற்கொண்டு இருக்கக்கூடிய வழக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு வியாழன்கிழமையும் தவறாமல் இது போல் சுண்டல் மாலை சாற்றி வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த நவகிரகங்களில் இவருடைய பார்வையால் ஏதாவது ஒரு கோளாறு ஏற்படுகிறது அப்படின்னா அந்த தாக்கத்தில் இருந்து நிச்சயமாக நம்மளால் விடுபட முடியும். இதே போல் நவகிரக வழிபாடு அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் முக்கியமான வழிபாடாக பார்க்கப்படுதுன்னு சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் நவகிரக வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னாலே அந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. நமக்கு எந்த கிரகத்தால் தோஷம் எந்த கிரகத்தால் நன்மை எந்த கிரகத்தினுடைய பார்வை இப்போ நம்ம மேது இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு ஆராய்ச்சியும் தேவையில்லை. நாம் குறிப்பிட்டு நவகிரக வழிபாடை நாம் செய்து முடித்தோம் அப்படின்னாவே நமக்கு உரிய பலன்களை பெற முடியும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்கள் இப்படி குரு பகவானுடைய வழிபாடுகளை மேற்கொண்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். குறிப்பாக குரு பகவானுக்கு உரிய வழிபாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பயிற்சி நாட்களில் இருந்து தொடங்குவாங்க. குரு பயிற்சி அப்படிங்கிறது அடிக்கடி நிகழக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்குது. குரு பயிற்சிகள்லேயே முக்கியமானதாக குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் பார்க்கப்படுது அப்படின்னு இருக்குது. இந்த நிலைமையில் குரு பயிற்சி அப்படிங்கிறத நம்ம கருத்தில் கொண்டு அந்த நாட்களில் குரு பகவானுக்கு உரிய தலங்களில் சென்று வழிபட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய அனைத்து கஷ்டமும் நீங்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் குரு பகவானுக்கான வழிபாடு, குறிப்பிட்டு வியாழன்கிழமையில் குருவுடைய வழிபாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.